ஹலோ மோடி சார், என்னோட பாக்கெட்டில் 105 ரூபா தான் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெட்ரோல் விலை 105 ரூபா ஆக்கியிருக்கீங்க. மக்களே, உண்மையான பிக்பாஸ் மோடி சாருக்கு நம்ம பாக்கெட்டில் எவ்வளவு காசு இருக்குதுன்னு தெரியுது. பெகாசஸ் வழியாக நம்ம வீட்டு பாத்ரூமில் கூட எட்டி பார்க்க முடியும். பெகாசஸ்னால் என்ன தெரியுமா? இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தயாரித்து விற்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் பெகாசஸ். இதை எல்லாராலையும் பயன்படுத்திட முடியாது, அரசாங்கம் மட்டும்தான் பயன்படுத்தும். செல்ஃபோனுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பெகாசஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கணும். அப்படி 100 கணக்கான கோடி ரூபாய்களை செலவு பண்ணி தான் இந்தியாவுக்குள்ளே இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை விசாரிக்கத்தான் உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைச்சிருக்கு. பாஜகவினுடைய அரசாங்கம் இது நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயம் சொல்லிட்டு வாதத்தையும் முன் வச்சிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்றுக்கலை. தனிநபர் அந்தரங்கம் முக்கியமான கவலைன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுதான் சரியும் கூட. நீதிமன்றம் ஒரு பக்கம் விசாரிக்கட்டும். இதுவரை ஊடகங்கள் நடத்திய விசாரணையில் தெரிய வந்த விஷயங்களை பார்ப்போம். பெகாசஸ் சாஃப்ட்வேர் மூலமாக உளவு பார்க்கப்பட்டவங்களுடைய பட்டியலை பார்த்தா பாஜக அரசாங்கத்தை விமர்சித்த பத்திரிகையாளர்களில் இருந்து விஹெச்பி தலைவர் தொகாட்டியா, வேறு கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்த அரசியல்வாதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே பாலியல் புகார் கொடுத்த பெண்கள், தேர்தல் ஆணையத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அதிகாரிகள், அவங்க வீட்டு வேலைக்காரங்க வர இந்த பட்டியல் நீளுது. இந்த முறைகேடு அதிகமாக நடந்த காலகட்டம்னு பார்த்தா 2019 தேர்தல் காலகட்டம்தான். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, யாரெல்லாம் சரியாக செயல்பட்டிருந்தா 2வது முறை மோடி ஆட்சியில் தொடர்ந்திருக்க முடியாதோ அவங்க எல்லாருமே பெகாசஸ் சாஃப்ட்வேர் மூலியமாக உளவு பார்க்கப்பட்டிருக்காங்க. உளவு மட்டும் பார்க்கலை, அந்தரங்க விஷயங்களை வீடியோக்களாக பதிவு செஞ்சு தவறாகவும் பயன்படுத்த முடியும். ஒருவேளை நமக்கு பாத்ரூமில் குளிக்கும்போது பாட்டு கேட்டுட்டு குளிக்கிற பழக்கம் இருந்தால் நம்ம பாத்ரூம் வரையும் அந்த உளவு நடக்கும். இப்படி அந்தரங்க விஷயங்களை வச்சு என்ன செய்ய முடியும்? விசாரணை நடந்தால் தான் உண்மை வரும். அதிகாரிகளினுடைய அந்தரங்க விஷயங்கள் ஒரு கட்சியினுடைய கைக்கு கிடச்சா அந்த கட்சியால் எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் கட்சிக்கு சாதகமாக செஞ்சுக்க முடியும். பாஜக தலைவர் ராகவனை நினைவு இருக்கா? அவர் மேலே இப்போ வரையும் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படலை, நடவடிக்கையும் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பிலிருந்தும் புகாரும் கொடுக்கலை. ஒருவேளை அந்தரங்க வீடியோ மிரட்டலுக்கு பயன்பட்டிருக்குமோ என்னவோ. சட்டத்தை மீறின வழிகளில் இந்த மாதிரியான தனிநபர்களை மிரட்டுவது இந்த மாதிரியான பெகாசஸ் உளவு மூலியமாக சாத்தியம். இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீதிபதிகள், அரசு அதிகாரிகள் என பலரை மிரட்டியிருக்கலாம். அதனால் சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்யாமலும் விட்டுருக்கலாம். வழக்குகளில் தீர்ப்புகளை தவறாகவும் சொல்லியிருக்கலாம். தேர்தல் ஆணையத்தோட ரகசியங்களை வெளியிலையும் சொல்லியிருக்கலாம். பெகாசஸ் ஊழல் முறைகேடு பற்றிய விசாரணை வெளிப்படையாகவும் பாஜக அரசாங்கத்தினுடைய தலையீடும் இல்லாமல் நடந்தால் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு உண்மை தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும், 2019 நடைபெற்ற தேர்தலில் பல முக்கியமான ஆட்களினுடைய அந்தரங்க விஷயங்களை பயன்படுத்தி இவ்வளவு விஷயங்களையும் நினச்சதெல்லாம் சாதிச்சிருக்காங்க. ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய இவர்களுக்கு எதிரான மக்களுடைய போராட்டம் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிய போகிறதில்லை. நன்றி.